அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சி கேள்விகள் ஆயிரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துறை சார்ந்த வல்லுநர்களை சந்தித்து நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஆயிரம் கேள்விகளுக்கான ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுக்கான விடையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம வாழ்வியலை கற்றுக்க போறோம் அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன் வாழக்கூடிய அந்த வாழ்வு முறை அந்த வாழ்வியலை வந்து நம்ம அடிப்படையிலிருந்து இருந்து கத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில வந்து நம்மளை எந்த ஒரு பிணியும் அண்டாது என்பதை வந்து பூரணமாக நம்பி அதை மக்களுக்கு எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு நபரை தான் இன்றைக்கு நம்ம வந்து சந்திக்க போகிறோம் எர்போக்கர் இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் மற்றும் தலைமை மருத்துவ தெரி நவீன் பாலாஜி அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் 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 இறை வணக்கத்தோட நம்ம முதல இன்னைக்கு கண்டுபாருங்க இறைவனது ஆசிர்வாதமும் அனுமதியும் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் வெற்றி அடையாது ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியுமே இறை அனுமதி அப்படிங்கிறது வேணும் இந்து மதத்துல நமது முன்னோர்கள் எல்லாமே ஒரு ச ஒவ்வொரு காரியத்துக்கும் ப்ரேயர் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு அது குறைஞ்சி போச்சு விபூதி வைக்கிறதுலேருந்து குங்குமம் வைக்கிறதுலேருந்து நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா ஏதோ அது வேண்டாத ஒரு வேலையை மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே போயிட்டு அதை விட்டுட்டாங்க எல்லாமே ஆனால் குங்குமம் வைக்கிறது பெண்களுக்கு கர்ப்பப்பையை பலப்படுத்தும் குங்குமம் வைப்பது என்பது பின்னில்கிலாண்டு தூண்டப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் நமது முன்னோர்கள் மறைமுகமாக நமக்கு அதை வலியுறுத்தினாங்க ஆனால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஐந்து வேலை தொழுகை அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்குமே வந்து ப்ரேயர் பண்ணுறது அப்படிங்கிறது என்னை நடைமுறையிலும் பார்த்துட்டு தான் நம்ம ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு இறை வணக்கம் ப்ரேயரோட ஆரம்பிக்க நான் நினைக்கிறேன் ஓகே அளவற்ற நிகழற்ற நிகழ்ச்ச அன்புடையோனும் அளப்பறை அருட்கொடையாளனும் எல்லையற்ற கருணையாளனமாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாவின் திருப்பெயரால் எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதினால் முருகப்பெருமானின் சிவபெருமானின் பெருமாளின் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சுன்னி ராகு கேது கிரகங்களில் முழுமையான அருளினாலும் நம் தாய் தந்தையர்களின் நம் முன்னோர்களின் நம் குலதெய்வத்தின் முழுமையான ஆசீர்வாதத்தினாலும் இறைவனது எல்லையற்ற கருணையினால் இறைவனது எல்லையற்ற கொடையினால் மகத்துவமான நிகழ்ச்சியினை வழங்கியமைக்காக நன்றி செலுத்தி இறை அனுமதியோடும் ஆசீர்வாதத்தோடும் நிகழ்ச்சியை தொங்குகிறேன் அகர முதல் எடுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உள்ளாகு ரொம்ப மகிழ்ச்சிங்க எடுத்த உடனே ஒரு நேர்மறை சிந்தனையோடு நம்ம நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பா நிகழ்ச்சி இறுதி வரைக்கும் இறைவன் நம்மோடு துணை இருப்பார் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம போகலாம் வாழ்வியல் முறையை வந்து கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாதான் நாங்க உங்களை பாக்குறோம் அந்த வாழ்வியல் முறைகளை பத்தி தான் இன்னைக்கும் நாங்க உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் குறிப்பா இப்ப லாக்டவுன் அப்படின்ற இந்த பீரியட் பிறகு நிறைய பேருடைய அந்த வாழ்வியல் முறைகள் எல்லாமே மாறி இருக்கு நிறைய பேர் வந்து மன அழுத்தத்துல வந்து ஆளப்பட்டிருக்காங்க நிறைய பேருக்கு வேலையின்மை அப்படின்றதுனால நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு இருக்கு இவங்களுடைய இந்த வாழ்வியல் முறை எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு ஆணாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும் அவங்களுடைய அந்த காலை முதல் இரவு வரை அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்ததுன்னா அடிப்படையிலே வரக்கூடிய சில பிரச்சனைகளை நம்ம தீர்வு செய்ய முடியும் இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த லாக்டவுன் பீரியடில் வாழ்வியல் முறை மாறி இருக்கு அப்படின்னா லாக்டவுன் பீரியடில் இல்லை ஆரம்பத்துலேருந்து மாறி தான் இருக்கு உங்களுக்கு வாழ்வியல் முறைகள் சரியாக இருந்துச்சுன்னா எனக்கு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் தேவை கிடையாது இவ்வளோ மருத்துவர்கள் தேவை கிடையாது இவ்வளோ மருத்துவ முறைகள் அவசியமில்லை இந்த வாழ்வியல் முறைகள் நாம் எப்படி வாழணும் என்னென்ன சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும் எப்படி சாப்பிட்ணும் எவ்வளோ அளவு சாப்பிட்ணும் தண்ணீர் எப்படி குடிக்கணும் எப்போ குடிக்கணும் எந்த மாதிரி குடிக்கணும் எப்போ தூங்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து நம்ம இதை கடைசியாக வச்சுக்கலாம்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நம்ம இது எடுத்தோடனே கிளைமேக்ஸ் இது ஆக்சுவலாக வந்து ஒரு தீர்வு கொடுக்குற மாதிரி ஆயிரும் முதல்ல இந்த வாழ்வியல் முறைகளை பின்பற்றாவிடில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கடைசியாக நான் பேசும்போது அவங்களுக்கு ஈஸியாக கேட்ச் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் வாழ்வியல் முறையில் என்ன இருக்குது காலையில் எழுந்திருக்கிறோம் அதுதான் ரொட்டீனாக அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கே இதில் என்ன கடைபிடிக்க வேண்டியது இருக்குது கடைப்பிடிக்க கூடாதுன்னு என்ன இருக்குது கடைப்பிடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நோயே இருக்காது ஒரு நோய் கூட இருக்காது இன்றைக்கி ஆக்சுவலாக முதல்ல நோய்கள் அப்படிங்கிற டாபிக் உள்ள முதல்ல வரலாம்னு ஆசைப்பட்றேன் இன்றைக்கி நோய்கள்னு எடுத்துட்டோம்னா நாலாயிரத்து நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் வந்து சித்த மருத்துவத்தில் சொல்லப்படுகிறது மற்ற மருத்துவர்கள்லையுமே மற்ற மருத்துவ மருத்துவ முறைகள்லையுமே வந்து நிறைய பெயர்கள் புரியாத பெயர்கள் நம்மளை பயமுறுத்தக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கி சக்கரை வியாதியாக சக்கரை வியாதி வந்துருச்சு அப்படின்னா வியாதி குணப்படுத்த முடியாது இது பரம்பரை வியாதியாக இருக்கலாம் இதை வந்து சரியாக கவனிக்கலாம் அப்படின்னா அடுத்து கிட்னி பாதிச்சிடும் அடுத்து வந்து நுரையல் பாதிச்சிடும் ஹார்ட்டு பாதிச்சிடும் ஆண்மைக்குறை வந்துடும் பெண்மைக்குறை வந்துடும் பல்விக் கீழே வளர்ந்துடும் கண் பார்வை முடிக்கொட்டுதல் நரம்பு மணர பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளுமே வந்துடும் இது சரியானபடி நம்ம வச்சுக்கணும் சர்க்கரையோட அளவு வந்து சரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத நாம் கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு சொல்ல கேட்டு சர்க்கரை அப்படின்னாலே ஒரு பயத்தை நம்ம கொண்டு வந்துவிட்டோம் இதே தான் ஒவ்வொரு வியாதிகளுக்குமே ரத்த கொதிப்பு வந்து நுரையீரல் பாதிப்பு அப்படிங்கிறது ஆனால் நமது முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா நோய்கள் நோய்கள்லாம் பிரிக்கல நோய்களை இந்த மாதிரி பிபி சர்க்கரை அதுமாதிரிலாம் பிரிக்காமல் நோய்ங்கிறது ஒட்டுமொத்தமாக தான் பார்த்தாங்க அந்த உடலில் ஒட்டுமொத்தமாக பார்த்தாங்க வீடு அப்படின்னா ஹால் தனியாக கிச்சன் தனியாக இல்லை வந்து பெட்ரூம் தனியாக அப்படிங்கிறது கிடையாது வீடுங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு அமைப்பு அதுக்குள்ளே வந்து ஒரு ரூம் இருக்குது மாதிரி நம்ம உடல் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறது போல் வந்து தனித்தனி உறுப்புகள் கிடையாது இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்ட் பிரச்சினா ஹார்ட்டை மட்டும் பார்க்குறோம் கிட்னி பிரச்சினா கிட்னி மட்டும் பார்க்குறோம் லிவர் பிரச்சனை லிவர் மட்டும் பார்க்குறோம் அப்படி இல்லாமல் ஒட்டுமொத்தமாக உடம்பு அப்படிங்கிறத நான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நோய்கள் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படாது நோய்களை விரட்டுவது என்பது மிக எளிமையாக இருக்கும் நோய்கள் என்பது அடிப்படை நீங்கள் என்ன வேணால் இருக்கட்டும் என்னென்னா கழிவுகளுடைய தேக்கம் அப்படின்னு நான் பலமுறை சொல்லிகிட்டே தான் இருக்கேன் கழிவுகள் தேங்கக்கூடியது நோய்களாக நமக்கு தெரியுது அவ்வளோதான் நம்ம உடம்பில் எந்த இடத்துல எந்த கழிவுகள் தேங்குதோ அதுக்கு ஒரு பேர் இப்போது ஒரு பெரிய ஒரு ஹால் இருக்குது ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது அந்த கல்யாண மண்டபத்தில் பார்த்திங்கன்னா வந்து இரவு நேரம் எல்லாத்தையும் லைட்லாம் அணைச்சாச்சு திடீர்னு எங்கேயோ ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சு இபியில் எலக்ட்ரிகில் அப்போ உடனே வந்து தீப்பிடி ஆரம்பிக்குது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சேர்ஸு உள்ளக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து தீப்பிடி எரிய ஆரம்பிக்குது அந்த மாதிரி எரியக்கூடிய சமயத்தில் வந்து புகை வருமா இல்லையா புகை வருமா இல்லையா புகை வரும் பொழுது வெளியில் அந்த புகை போக ஆரம்பிக்கும் ஆனால் வழி இல்லை எல்லா பக்கமும் அடைச்சி வச்சாச்சு கம்ப்யூட்டர் அடைச்சி வச்சாச்சு ஒரே இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஓட்டம் இருக்குது அந்த வழியாக புகை போகுது ரோட்டில் ஒருத்தர் போயிட்டு பார்க்குறாரு இந்த இடத்துல புகை வருது இந்த இடத்துல தான் பிரச்சனை அப்படின்னா அது சரியாக இருக்குமா இல்லை கொஞ்சம் யோசிக்கணும் பிரச்சனை அங்கே இல்லை வெளியில் வருது புகை வெளியில் வருது பிரச்சனை உள்ளே எரிஞ்சிட்ருக்கு இன்னொரு இடத்துல ஒரு ஓட்டம் இருக்குது அந்த இடத்துல போக வருது அப்போ அதை பார்த்துட்டு நம்ம சொல்ல முடியாது உண்மையான காரணம் என்னென்னா அந்த ஹாலுக்குள்ளே எரிஞ்சிட்ருக்கு போக இந்த இடத்துல வருது ஏன் போக வருது அந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டம் இருக்கு அதே தான் நம்ம உடம்பில் உடம்புல நோய் பற்றிக்கிட்டு எரியுது மூட்டில் போக வருது உடம்பு பற்றிக்கிட்டு எரியுது நோயில் கர்ப்பப்பையில் புகை வருது ஹார்ட்டில் புகை வருது கிட்னியில் புகை வருது நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் சப்போஸ் வியாதிகள் அதிகமாக இருக்கும்பொழுது ஹார்ட்லேயும் வருது கிட்னிலையும் வருது நுரையீரல்லேயும் வருது தைராய்டு கிளான்லேயும் வருது ஸோ இதுதான் அடிப்படை அப்போது நோய்ங்கிறது ஒன்று தான் ஆனால் அது வெளிப்படக்கூடிய இடம் என்பது நமக்கு சிம்டம்ஸ் எங்கே வெளிவருதோ அதை நம்ம நோயாக நினைக்கிறோம் பார்த்துக்கலாம் நோயாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் அந்த சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு தான் இன்றைக்கு வந்து மருத்துவ முறைகளும் மருத்துவங்களும் இருக்க தவிர அது ஏன் உருவாச்சு அடிப்படை என்ன நோய் நாடி நோய் முதல் நாடி அது வாய் நாடி வாய்ப்பை செயல் நம்ம தாத்தா சொன்னதை நம்ம புரிஞ்சிக்காமல் நம்ம அந்த உறுப்பை நாம் பலவீனப்படுத்தக்கூடிய செயலில் தான் நம்ம இன்றைக்கி இறங்கிட்டுருக்கிறோம் அதனால தான் இன்றைக்கி வந்து நோயினுடைய தன்மை அதிகமாக இருக்குது ஒரு முறை வந்து ஒரு சின்ன வழிபடுது வருது மூட்டில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க மருந்து சாப்பிட்றாங்க மாத்திரை சாப்பிட்றாங்க ஆனால் இருக்க இருக்க இருக்கு இருக்க இருக்க அது குறையில மூட்டு வீக்கம் அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கு ஆரம்பத்தில் ஒரு சின்ன வீக்கமாக இருந்தது சிகிச்சை எடுக்கிறதுக்கப்புறம் தான் வந்து அதிகமாகுது முடக்குவாதம்னு நான் சொல்கிறேன் நமடையட் அத்தாரிட்டிஸ் ஆரம்பத்தில் ஒரு சின்ன வழிகளாக இருக்குது சிகிச்சை எடுக்க 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 தான் எல்லா இடங்கள்லையும் ஜாயின்ஸில் வழிகள் ஏற்பட்டு வீக்கங்கள் ஏற்பட்டு கடைசியில் நடக்க முடியாத ஒரு நிலைக்கு நம்ம மாற்றப்படுகிறோம் அப்போது எங்கே தப்பு நடக்குது அப்படின்னா அந்த நோய் எங்கிருந்து உருவாகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா அதை நீக்குவது என்பது மிக எளிது அது உங்கள் வியாதிகளுக்குமே நம்ம வந்து சொல்ல முடியும் இன்றைக்கி உதாரணத்துக்கு வந்து தைராய்டு கிளாண்ட் அப்படின்னா தைராய்டில் நமக்கு வந்து பாதிப்பு வராது கால்சியம் பற்றாக்குறை உடம்புல கால்சியம் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அது தைராய்டு கிளாண்டில் வந்து நமக்கு ரெஃபெக்ட் ஆகும் இப்போ டயபெட்டிக் அப்படின்னா நம்மளோட மண்ணீரலுடைய பாதிப்பு கணையத்தில் வந்து பாதிப்பு அப்படின்னு சொல்ல பேங்க்ராட்டிக்ஸ் நம்ம சொல்கிறோம் நம்ம ஆனால் உண்மையான காரணம் சர்க்கரை வியாதிக்கு என்ன காரணம் அப்படின்னா செரிமானம் அப்படிங்கிறது தான் ஜீரணம் ஜீரண கோளாறும் மலச்சிக்கலும் மரணத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் தேரினுடைய இரு சக்கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேதம் சொல்லுது ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா நம்ம மரணத்தில் வந்து கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த தேர் ரெண்டு சக்கரம் ஒன்று வந்து ஜீரண கோளாறு ஒன்று வந்து மலைச்சிக்கல் அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த ஜீரண கோளாரும் சரி மலைச்சிக்கலும் தான் எல்லா வியாதிகளுக்கும் அடிப்படையாக இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் பிபி எடுத்துகிட்டாலும் சரி சக்கரை எடுத்துட்டாலும் சரி தைராய்டு எடுத்துட்டாலும் சரி என்னவென்னா எடுத்துக்கலாம் அப்போ டயபெட்டிக்கோட அடிப்படை என்னென்னா முறையற்ற செரிமானத்தினால் உருவாகக்கூடிய குளுக்கோஸ் தரம் இல்லாத குளுக்கோஸ் அப்படிங்கிறது தான்

என்ன மாதிரி இன்றைக்கி வந்து மக்களிடத்தில் ஒரு பரவலான பேச்சு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கால்சியம் பற்றாக்குறை கால்சியத்தினுடைய அளவு குறைபாடு இருக்குது அதனால் வந்து மூட்டு வலி அப்படி ஒரு விஷயத்த யோசிக்கணும் கால்சியம் அப்படிங்கிறது வெளியிலேருந்து சாப்பிட்றோம் மருந்து மாத்திரையாக சாப்பிட்றோம் அப்புறம் ஏன் மூட்டு வந்து வீக்கம் சரியாகலை ஏன் குறையலை ஏன் வழி வந்து இன்னும் இன்னும் அதிகமாயிட்டிருக்கு அப்படிங்கிறத யோசிக்கணும் நான் பல முறை சொல்லியிருக்கேன் நம்ம நமது உடம்புல எந்த உறுப்புகளும் தனித்தனியான தனித்தனியாக உறுப்புகள் கிடையாது ஒவ்வொரு உறுப்புகளும் ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று சார்ந்தது எந்த உறுப்புகளுமே தனித்தனி உறுப்புகளாக பார்க்க முடியாது இப்போ உங்களுக்கு வயிற்று வலிக்குது இப்போ ஒரு நபருக்கு வந்து வாய் பயங்கர சுமால் அடிக்குதுன்னா என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வயிற்று வழியாக இருக்கும் இல்லை வயிற்றில் வந்து அது வந்து செரிமானம் சரியில்லாமல் இருக்கும் உண்டா இல்லைங்களா செரிமானம் இல்லாமல் இருக்கும் பொழுது கேஸ்ட்ரிக்கு இருக்கும்போது வாயு சுமால் அடிக்கும் உண்டா இல்லைங்களா இப்போ வாயில் ஒருத்தர் சுமல் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக வாயில் வந்து அந்த மவுத் வாஷ்லாம் போட்டு க்ளீன் பண்ணுறதுனாலையோ இல்லை கொப்பளிக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் நமக்கு வந்து ஏற்படாது இப்போ தலைவலி இருக்குன்னு வச்சுக்கோங்களே நம்ம உடனே ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நம்ம தலைவலிக்கான காரணமே தெரியல அப்படிங்கிறோம் ஆனால் தலைவலி அப்படிங்கிறது கண்ணில் நமக்கு பார்வையில் குறைபாடு இருந்தாலும் தலைவலிக்கும் சைனஸ் பாதிப்புகள் சளி தேங்கி இருந்தாலும் தலைவழிக்கும் காதுகளில் பாதிப்பு ஏற்பட்டாலும் தலைவலிக்கும் தூக்கம் இல்லை தலைவழிக்கும் உங்களுக்கு இப்போ இங்கேருந்து நீங்கள் மதுரைக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவிலுக்கு திடீர்னு ட்ரெயின் கிடைக்கல ஃப்ளைட் கிடைக்கல ரொம்ப அர்ஜென்ட்டு காரில் போகணும் இல்லை பஸ்ஸில் போகணும் அப்படின்னா பஸ்ஸில் போகிறோம் நாம போகும்பொழுது யூரின் போ வந்து போக முடியாது இல்லை மலம் கழிக்கணும்னு தோணுது அந்த சமயத்தில் வாய்ப்பு இல்லை அப்போ அதை அடக்கி வைக்கிறாங்க அப்போ தலைவழிக்கும் இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அந்த டிவி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தலைவலிக்கும் இல்லை ஒரு பத்துக்கு பத்து ரூமில் நம்ம உட்காந்துட்டுருக்குறோம் காற்று வட்டம் உள்ள தலைவலிக்கும் ஒரு சினிமா தேட்டில் உட்காந்துட்டு இருக்கோம் ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துட்டு இருக்காங்க எல்லோரும் சுவாசிக்கிறாங்க அப்போ நமக்கு தலைவழிக்கும் உண்டா இல்லைங்களா பசி அதிகமாக இருக்குது தலைவழிக்கும் இல்லை பசியே இல்லை தலைவழிக்கும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மின்சஸ் சமயத்தில் பார்த்திங்கன்னா மார்புகள்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் மின்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மார்புகள்லாம் வலித்து தோள்பட்டை வலிக்க ஆரம்பித்து கழுத்துக்கள் வலிக்க ஆரம்பிக்கும் செல்விக்கள் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கும் தலைவலிக்கும் இது எதுக்காக சொல்ல வர அப்படின்னா ஹார்ட் பாதிப்புகள்னு தலைவலிக்கும் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா தலைவலி என்பது ஒரு சாதாரணமாக தலையில் வரப்படக்கூடிய வழி ரெண்டு மாத்திரை போட்டால் சரியாயிரு நினச்சிட்டு நம்ம சாப்பிட்டுருக்குறோம் ஆனால் அது என்ன காரணம்னு புரியாமல் இருக்க அந்த நோயினுடைய தன்மையை நாம் அதிகரிச்சுட்டே இருக்கிறோம் மாத்திரை போடும்பொழுது மூளை தூங்குது அவ்வளோதான் மூளையை வந்து மழுங்கடிச்சிட்றோம் பொழுது அந்த வழி தெரியல நம்ம ஒன்றே வந்து நல்லா வேலையை சை பார்க்குறோம் ஆனால் உண்மையான காரணம் என்பது நம்ம கவனிக்கிறது இல்லை அப்போது நல்லபடியாக தூங்கு தூக்க இல்லை தலைவலி சரியாக போயிடும் இல்லை மோஷன் போயிட்டு வா இல்லை யூரின் போயிட்டு வா தலைவலி சரியாக போயிடும் இல்லை மின்சஸ் நார்மல் ஆகிடுச்சு தலைவலி சரியாக போயிடும் இல்லை உனக்கு வந்து பசிக்குது சாப்பிடு தலைவலி சரியாயிடும் நிறைய பேர் பசிக்கும் போது தலைவலி வந்துடும் இல்லை நிறைய வந்து சாப்பிட்ட சரிமானம் இல்லை அடுத்து பசிக்கிறதுக்கு வெயிட் பண்ணு தலைவலி சரியாயிரும் இதுதான் சிகிச்சையாக இருக்க முடியுமே தவிர தலைவலிக்கு ஒரு மருந்து கொடுப்பது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லை அப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா தலைவலிங்கிறது ஒன்று தான் அதற்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் காரணங்கள் இருக்குது உண்டா இல்லைங்களா அப்போது மூட்டு வலிக்கு நம்ம வரணும் அப்போ இந்த மூட்டில் வலி ஏற்படுது மூட்டில் வீக்கம் ஏற்படுது அப்படின்னா அதற்கான அடிப்படையான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஐயா நம்ம இந்த மூட்டு வலிக்கான காரணம் அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக மூட்டு வலி அப்படிங்கிறது குணப்படுத்த முடியாத வியாதி அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னைக்கு அது குறிப்பாக ரொமட்டைட் அத்தாரிட்டிஸ் ரொமடைட் ஆத்திரடிஸ் அப்படின்னா முடக்குவாதம் ஒவ்வொரு ஜாயின்ஸு எங் எங்கெங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கோ எல்லா ஜாயின்ஸ்லையுமே வந்து வழிகள் இருக்கும் வீக்கம் வந்துடும் துரோகிகளுக்கு கூட இந்த வியாதி வரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் எப்போயுமே அவ்வளோ ஒரு மோசமான நிலை இப்போ ஒரு இடத்துல மட்டும் வழி இருந்துச்சு அப்படின்னா யோசிக்கலாம் நாம் ஓரளவுக்காவது பரவாயில்ல ஆனால் எல்லா ஜாயின்ஸ்லையுமே வழி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க நீங்கள் கேட்டது மூட்டொலி தான் கேட்டிங்க ஆனால் நான் முடக்கவாதம் பேசிகிட்டு இருக்கேன் என்ன காரணம்னா முடக்கவாதமே எளிமையாக சரி பொழுது இந்த மூட்டொலிங்கிறது ஒன்றுமே இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதா இப்போது நம்ம உடம்பில் கர்ப்பப்பை பெண்களுக்கு இருக்குது ஆண்களுக்கு விதைப்பை இருக்குது இந்த கர்ப்பப்பை பலவீனமும் ஆண்களுக்கான விதைப்பை பலவீனம் தான் மூட்டு வலிக்கான அடிப்படை காரணம் அதாவது சிறுநீரகம்னு நம்ம சொல்லுவோம் கிட்னி இருக்கு இல்லையா நம்ம உடம்பில் ராஜ உறுப்புகள் ஐந்து இருக்குது நெருப்பு நிலம் நீர் காற்று ஆகாயம் பஞ்சபோத சக்திகள் இந்த பஞ்சபோத சக்திகள் நெருப்பு அப்படிங்கிறது இதயம் நீர் அப்படிங்கிறது கிட்னி ஆகாய சக்திங்கிறது லிவர் ம மண்ணீரல் அப்படிங்கிறது மண் சக்தி காற்றுங்கிறது நுரையீரல் எழுபத்தி ஒரு சதவீதம் இந்த உலகத்தில் தண்ணி தான் இருக்குது மீதி இருபத்தி சதவீதம் தான் நிலப்பரப்பு இருக்குது அதே தான் நம்ம உடம்புலையும் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது அண்டம் என்றால் உலகம் என்றால் உடம்பு அப்போ இந்த உலகத்தில் நெருப்பு சக்தி அதிகமாகிடுச்சு சூரியனுடைய வெப்பம் மிக அதிகமாக இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும் சூரியனே இல்லாத இடத்துல எந்த உயிர்களுமே வந்து உருவாகாது இன்றைக்கி வந்து செடிக்கடிகள் விலங்குகள் உயிரினங்கள் எல்லாமே சூரிய சக்தி இருந்தால் மட்டும்தான் முடியும் சுரியலிருந்து தான் எல்லா கிரகங்களும் படைக்கப்பட்டது உயிரினங்களும் படைக்கப்பட்டது அதுதான் அறிவியல் காற்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த அண்டத்துல இருக்குது பிண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நுரையீரல் இருக்குது நீர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய கிட்னி நீர் சக்தி அப்படிங்கிறது எழுபத்தோரு சதவீதம் தண்ணின்னு சொல்லணும் இல்லையா அதே போல் நம்ம உடம்பில் கிட்டத்தட்ட முக்கால் பங்கு வந்து நீர் தான் இருக்குது எழுபத்தோரு சதவீதம் எழுபத்தி ரெண்டு சதவீதம் நீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது நம்ம உடம்புல அப்போ இந்த நீர் சக்தியை சரியானபடி நம்ம பராமரிக்க தவறியது தான் இந்த அடிப்படையாக வழிகளுக்கான அடிப்படையாக காரணமாக இருக்குது இப்போ இந்த நீர் சக்தியினுடைய பாதிப்பு தான் வந்து டயபட்டிக் நீர் அழிவுன்னு சொல்லுவோம் பாருங்கள் நீர் அழிவு அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல காது இருக்குது இல்லைங்களா காது கேட்காமல் இருக்கிறது காது சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கிறது வந்து இந்த சிறுநீரகம் தான் முடி வந்து இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அது குறிப்பாக உங்களை மாதிரி வந்து இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் முடி மிகப்பெரிய ஒரு பலம் இன்றைக்கி காலேஜ் பெண்களாகட்டும் மாணவர்களாகட்டும் முடிக்காக வந்து தன்னம்பிக்கை இடந்துடுறாங்க முடி இல்லைனாவே ஏதோ வாழ்க்கையே போன மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பலவீனமான எண்ணம் வந்து ஆறு லட்ச ரூபாய் செலவு பண்ண லேடி பார்த்துருக்கேன் நாகப்பட்டினத்தில் தயப்பட்டு எல்லாம் முடியாதே இருக்குது ஆனாலும் சரி முடி கொட்டது இவ்வளோ முடி கொண்டு வரும் ஒரு ஒரு பையில் கொண்டு வந்து காமிங்கன்ட்டு ஸோ அப்போ இந்த முடிங்கிறது கிட்னி சம்மந்தப்பட்டது தலை சம்மந்தப்பட்டது அதனால தான் முடிக்கு நீங்கள் வந்து எவ்வளோ ஆயில் போட்டாலும் வளர வைக்க முடியாது முடி கருப்பாகிறதுக்குன்னா அதுக்கெலாம் ட்ரீட்மெண்ட்ருக்கு நான் பின்னாடி நான் பேச நாம கண்டிப்பாக கருப்பாகிறது முடி கொட்டாமல் இருக்கிறது என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அப்போது இந்த முடியை நமக்கு உருவாக்கி கொடுப்பது கிட்னி காது கிட்னி அதே சமயத்தில் ஹார்ட் பிளாக் நமக்கு உருவாகுது இல்லைங்களா அப்போ இந்த ஹார்ட் பிளாக்கு உருவாகிறதுக்கு அடிப்படையாக இருப்பது சிறுநீரகம் தான் ஹார்ட்டில் அடைப்பு ஏற்படுது இல்லையா அந்த அடைப்பு என்ன ஏற்படுது நினைக்கிறீங்க உப்பு தான் போய் அடைச்சிக்கும் அந்த இரத்த நாளங்களில் அடைக்கிறது உப்பு உப்பு வந்து பொட்டாசியம் மெக்னீஷியம் அயோடினு ஜிங்கு கால்சியம் உட்பட அந்த கற்கள் தான் அந்த இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுத்தும் அப்போ அந்த அடைப்பு ஏற்படுத்தும் பொழுது அதுதான் ஹார்ட் அட்டாக்காக மாறுது நான் சொல்லப்படி நினைக்கிறேன் அதே போல் எலும்புகள் எலும்புகள் சம்பந்தப்பட்ட அனைத்து நமக்கு பாதிப்புகளும் கிட்னியுடைய பலவீனம் தான் நமக்கு வழிகளாக காமிக்கிறது எலும்பு பலமிழந்து காமிக்கிறது அதே சமயத்தில் ஒரு உயிர் உருவாக்கம் நடக்கணும் இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அந்த குழந்தையை உருவாக்கி தரக்கூடிய ஆற்றலை கொடுப்பது சிறுநீரகம் தான் அப்போ அந்த சிறுநீரகம் தான் கர்ப்பப்பையை பலப்படுத்துது சிறுநீரகம் தான் விதைப்பையை பலப்படுத்துது இன்றைக்கி வந்து ஷமன் உருவாக்கமாகட்டும் இல்லை பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டையுடைய வளர்ச்சியாகட்டும் உருவாக்கட்டும் எல்லாமே எங்கே நடக்குதுன்னா சிறுநீரகத்தினுடைய பலம்தான் அதே போல் தைராய்டு கிளாண்டு நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு காரணமே இங்கிருந்து உருவாகக்கூடிய அந்த பலவீனம் தான் சிறுநீரகத்துக்கு மேலே ஒரு அட்டினோன் சுரப்பின்னு ஒரு சுரப்பு இருக்குது தொப்பி சுரப்பின்னு தமிழில் சொல்லுவோம் அந்த சுரப்பி உங்களுக்கு அதிகமாக சுரந்தால் பிபி அப்போது அது எப்போல்லாம் உங்களுக்கு அதிகமாக சுரக்குதோ அது பிபியாக நாம் பார்க்குறோம் அது வந்து ட்ரீட்மெண்ட் தேவையில்லையா தேவையானா தேவையில்லை அதை பற்றி நம்ம வரக்கூடிய நிகழ்ச்சியில் பார்ப்போனாமல் ஸோ நீங்கள் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா வியாதிகளுக்குமே மூல காரணமாக அந்த சிறுநீரகம் இருக்குது நமக்கு அதனால தான் ஒரு சக்தி பத்தாதுன்னு கடவுள் ரெண்டு கொடுத்துருக்காரு நமக்கு இரண்டு சிறுநீரத்தை கொடுத்துருக்காரு நீங்கள் கிட்னியினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் பார்த்தீங்கன்னா காது மாதிரியே இருக்கும் அதை நீங்கள் கொட்டின பார்த்தீங்கன்னா காது மாதிரி இருக்கும் இப்போது கண் நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா லிவர் மாதிரி தெரியும் உதடு வந்து நம்மளுடைய மண்ணீரல் மாதிரி தெரியும் மூக்கு இப்படி இருக்குது எப்படியே கொண்டு வந்தால் நுரையீரல் பாருங்கள் அதே மாதிரி இருக்கும் அப்போது மூக்கு தான் நுரையீரலாக பார்க்குறோம் நம்ம நாக்கு வந்து ஹார்ட்டு அதனால தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்னு சொல்கிறதுக்கு காரணம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பலம் பலவீனம் முகத்தில் காமிச்சு கொடுத்துரும் முகத்தில் இருக்கக்கூடிய இந்த உறுப்புகளை வைத்து உள் உறுப்புகளுடைய பலத்தை நம்மளால சொல்ல முடியும் சரி விஷயத்துக்கு வர நான் இருப்பேன் அப்போது நீங்கள் கேட்ட கேள்வி எலும்பு அப்போது எலும்புக்கு தனியாக ஒரு மாதிரி ஒரு ஆயில் போடுறதுனாலையோ இல்லை கேல்சியம் சாப்பிட்றதுனாலையோ எப்படி சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் சரி கேல்சியம் சாப்பிட்டா எலும்பு நமக்கு சரியாக நினைக்கிறேனம் அப்போ கேல்சியம் வந்து நமக்கு தேவையான தேவையில்லை ஏன்னா கேல்சியத்தை இந்த எலும்புக்கு தேவையான கேல்சியத்தை நம்ம உடம்பே வந்து உருவாக்கி கொள்ளும் இப்போ கேல்சியத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா பால் குடிக்கிறோம் நாம உண்டா இல்லையா பால் அதிகமாக குடித்தா கால்சியம் உருவாக நம்ம சொல்கிறோம் ஆனால் கொஞ்சம் நம்ம கவனித்து பார்க்கணும் பால் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு செரிமானம் ஆகாது பால் பொற்கள் பால் பற்கள்னு நம்ம சொல்லுவோம் வந்து குழந்தைகள் வந்து ஆமாம் ஒரு நாலு வயசு மூணு வயசில் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பல் விழுந்து முளைக்க ஆரம்பிக்கும் அதுதான் பால் பொருட்கள் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்னைக்கு இந்த பால் பற்கள் விழுந்து முளைக்குதோ அதற்கு பிறகு பாலை செரிமானம் பண்ணக்கூடிய சக்தி மனிதனுக்கு கிடையாது அதுக்கு தான் பால் பொருட்கள் நம்ம சொல்கிறோம் அது வரைக்கும் பால் செரிமானம் பண்ணிக்கும் தாய்ப்பாலை குடிக்கும் மூணு வயசு நாலு வயசுக்கு பிறகு விழுந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் தாய்ப்பாலையே செரிமானம் பண்ண முடியாத நிலைக்கு குழந்தை மாறிடும் தான் பால் நம்ம சொல்கிறோம் குடிக்க கூடாது ஆனால் குடிச்சு 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 குடித்து செரிமானத்தை நம்ம பாதிச்சுக்கிறதுனால தான் பல வியாதிகள் வருது அதை பற்றி பேசுவோம் அப்போ இந்த பாலில் கால்சியம் இருக்கு இருக்கா இல்லையா ஆனால் மாடு கால்சியம் சாப்பிடுதா இப்போது கால்சியம் உருவாக்கம் தேவை அப்படின்னா மாடு கால்சியம் சாப்பிடுதா அப்படின்னா கிடையாது ஆனால் மிதமிஞ்சிய கால்சியம் பாலில் இருக்கு உண்டா இல்லைங்களா அப்போ இந்த மிதமஞ்சிய கால்சியம் மாட்டுக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னா மெக்னீசியத்தை தான் சாப்பிடுது அது புல் இருக்கு இல்லையா புல்லில் மெக்னீஷியம் தான் இருக்குது அதை சாப்பிடுது ஆனால் நம்ம உடம்பு உ உருமாற்றுது என் நமக்கு என்ன சக்தி வேண்டுமோ அதற்கு ஏற்றவாறு உடம்பு உருமாற்றிக்கொள்கிறது அப்போ நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம் நீங்கள் ஆனால் நமக்கு வேண்டிய சக்தி உடம்பு தானாக உருவாற்றி கொள்ளும் அதுதான் இறை நம்ம ஒன்று நமக்குள்ள இறை இருக்காது நிச்சயமா எனக்கு ஒரு கேள்வி கேட்டதுக்கு எனக்கு பல விடைகள் வந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க என் உடல் நிலையை பத்தி எனக்கே ஆச்சரியம் தரக்கூடிய பதில்களா நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க ஐயா இதற்கான தீர்வுகளை பற்றி நம்ம பேசலாம் இப்போ இந்த மாதிரி அந்தந்த உறுப்புகள் தானே உற்பத்தி செய்து கொள்வதற்கான அந்த வேலையை செய்வதற்கு மனிதன் என்ன செய்யணும் ஐயா நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் அதுதான் நான் பல முறை சொல்கிறது நான் நீங்கள் சொன்னையா நிறைய பதில்கள் கேள்விகள் பேரே வந்து நிகழ்ச்சியோடைய கேள்விகள் ஆகிருந்தானே சரி விஷயத்துக்கு வரேன் நான் அப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்க்க வேண்டியது என்னென்னா நம்ம கால்சியம் அப்படிங்கிறது நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ உங்களுக்கு பசிக்குது கால்சியம் பசி ஜிங்க் பசி அயன்சத்துக்கு பசின்னுலாம் கிடையாது பசிக்குது நீங்கள் சாப்பிட்றீங்க அந்த சாப்பாடு செரிமானமாகி செரிமானமான சத்துக்கள் நல்ல சக்தியாக நல்ல எலும்பாக நல்ல தசையாக நல்ல நரம்பாக மாற்றப்பட்டு கழிவுகள் முழுமையாக முறையாக ஒளி மெட்டபாலிசம் நார்மல் அர்த்தம் அப்போ அந்த சத்துக்கள் எடுக்கப்பட்டு எந்தெந்த உறுப்புகளுக்கு என்னென்ன சத்துக்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத உடம்பு பார்த்துக்கணும் நீங்கள் ஒன்றும் செய்யணும் அவசியம் இல்லை இப்போ நீங்கள் வந்து ரெண்டு இட்லி சாப்பிட்டு வந்திருக்கீங்க இந்த இட்லி இப்போ எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது வயிற்றில் இருக்கா சிறுகுடலில் இருக்கா இல்லை வந்து பெருங்குழலுக்கு போயிருச்சா செரிமானம் ஆயிடுச்சா இல்லை வில்லிஸ் உறிஞ்சிருச்சா எதுவுமே நீங்கள் சொல்லலை இப்போ நான் வந்து ஷூட்டிங்ல இருக்கேன் நீங்கள் அதுக்கப்புறம் செரிமானம் மயக்கலாம் வெயிட் பண்ணு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது புரியுதுங்களா அப்போது நம்ம உடம்புல வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு புறம் புறமாக அதாவது நம்ம செயல்படக்கூடிய செயல்பாடுகள் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அகமாக செயல்படக்கூடிய செயல்பாடுகள் நம்ம கட்டுப்பாட்டுக்கு கிடையாது நம்ம கட்டுப்பாட்டில் இருந்துச்சு நம்ம போயிருப்போம் நம்ம சொல்லி தான் இதையும் துடிக்கணும்னா அது வேலைக்காக இருந்தது அதெல்லாம் யோசிக்கணுமா இல்லையா அப்போது இந்த கால்சியம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கோழி இருக்குது கோழி முட்டை இருக்குது அந்த முட்டையுடைய அந்த ஓடு இருக்குது இல்லைங்களா அது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் தான் அப்போ அவ்வளோ கால்சியம் அதுக்கு எங்கேருந்து கிடச்சிது யோசிக்கணும் நாம் இது இது வந்து வாழ்க்கையில் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த வியாதிக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படாது சரி இப்போது வலிக்கு எலும்பு வலிக்கு எலும்பு தான் காரணம் மூட்டு வலிக்கு எலும்பு தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நான் சொல்கிறேன் சிறுநீரகம் தான் காரணம் நம்ம சொல்கிறேன் இது எப்படி நீங்கள் பார்க்கணும் மூட்டில் வந்து வீங்கிடும் இல்லையா காலில் வந்து உங்களுக்கு வீக்கம் வந்துடும் நம்ம டாக்டரை போய் பார்ப்போம் பார்த்த உடனே சொல்லுவாங்க மூட்டில் வந்து வீக்கம் இருக்குது அது நீர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உடனே நீரெல்லாம் எடுத்து அதை வீக்கத்தை வத்த வைப்பாங்க ஆனால் மறுபடியும் வந்துடும் மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும் அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் நமது மருத்துவத்தில் எளிமையாக சரி பண்ணிக்க முடியும் மருத்துவங்கிற பேரில் வந்து நான் மருத்துவத்தை மருந்து தரல நீங்களே சரி பண்ணிக்கலாம் வாழ்வியல் முறைகள் உங்கள் வாழ்வியல் முறைகள் மாற்றிக்கொள்ளும்போது நீங்கள் சரி பண்ணிக்க முடியும் எவ்வளோ பெரிய மருத்துவமனைக்கு போக வேண்டியன்னா ஆப்ரேஷன் வேண்டாம் எதுவுமே தேவையில்லாம் பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்போது ஊசி போட்டு நீர் எடுக்கிறோம் அப்படின்னா அது நீர் எங்கேருந்து வந்துச்சு எலும்பு தானே பாதிப்பு அப்புறம் வந்து உங்களுக்கு அங்கே நீர் வந்துச்சு உங்களுக்கு உண்டா இல்லையா அப்போது நீர்னால் என்ன சிறுநீரகம் கிட்னி அப்ப என்னன்னா சிறுநீரகம் பலமிழந்து பலவீனமாகி அது எப்படி பலவீனமானதுன்னு அதுவும் நம்ம பின்னாடி வரிசையை பார்க்க போறோம் நீங்க கேள்வி கேட்கணும் நீங்க சரிங்க பலவீனம் சொல்லி எப்படி ஆகுது அப்படிங்கறத நீங்க கேட்டாதான் சொல்ல முடிய அப்போ அது பலவீனம் ஏற்பட்டு அந்த சிறுநீர் முறையாக வெளியேறாத காரணத்தினால பாதி போகும் பாதி போகாது முக்கால்வாசி போகும் கால்வாசி போகாது இந்த மாதிரி சிறுநீர் முறையாக வெளியில் போகாதனால அந்த நம்ம குடிக்கிற நீராகட்டும் இல்லை மற்ற இருந்து இருக்கக்கூடிய நீர் சத்துக்களாகட்டும் சரியான முறைப்படி செரிமானமாகாமல் சத்துக்கள் பிரிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அது சளியாக மாறுது என்ன மாறுது நுரையீரலில் சளியாக தேங்குது மழமாக வெளியில் போகுது இன்னும் சில இடங்களில் மூட்டுக்கள் வந்து தேங்குது இருக்கிறதுலையே பெரிய ஜாயிண்ட் எதுனா இந்த மூட்டு தான் இந்த மூட்டு ஜாயிண்ட்டும் இந்த ஹிப்பு ஜாயிண்ட்டு தான் பெரிய ஜாயிண்ட்டு ஸோ இந்த இடங்களில் உங்களுக்கு வந்து அந்த நீர் போய் கோத்துக்க ஆரம்பிக்கும் காலெல்லாம் கொத்துக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த கோத்துக்கு கோத்துக்க நீர் அப்படியே உள்ளே பெருகிகிட்டே வரும் வீக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் வீக்கம் வர 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 செயல்பட முடியாமல் ஆயிரும் வீக்கம் வரும்போது என்னென்னா அந்த ஜவ்வுகள் எல்லாம் பலவீனமாகிடும் நம்ம இரண்டு பிணைப்புகள் இருக்கும் எலும்புக்கு நடுவில் காட்டிலேஜ் நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் உங்களுக்கு என்னென்னா அரிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அது அசிட்டிக் தன்மையா மாறுது அது கெட்டது ஆமாம் கெட்டதுங்க போது உனக்கு என்னென்னா அவங்க அசிட்டிக்காக மாற ஆரம்பிக்கும் இப்போ சாப்பாடு தான் நல்ல சாப்பாடு தான் நீங்கள் வந்து தட்டில் அப்படியே வச்சிருங்க ஒரு ரெண்டு நாள் வச்சுட்டிங்கன்னா கெட்டு போய் அந்த பாத்திரமே ஓட்ட ஆரம்பிச்சோம் நீ ஒரு வாரம் விட்டு பாருங்களேன் பத்து நாளைக்கு கழுவாம பாத்திரம் ஓட்டோ வந்துடும் ஏன்னா அசிட் அசிட் ஃபார்ம் ஆகுது அசிட்டிக் தன்மை மாறுது அப்போ இந்த காலில் அசிட்டிக் ஏற்பட்டு அந்த எலும்புகள் அரிக்க ஆரம்பிக்குது அந்த இடத்துல அந்த இடத்துல காட்லேஜ் ஜவ்வுகள் வந்து பலவீனமாக மாறுது அப்போ அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் அப்போது கால் வீக்கம் வந்தது பாருங்கள் கால் தொங்க போட்டால் பாருங்கள் பஸ்ஸில் போவாங்க சொல்லுவோம் ஐயோ கால் தொங்க போட்டால் கால் வீங்கிருச்சு நடக்க முடியல குதி கால் வலிக்குது காலைல எந்திரிச்சோனே காலை எடுத்து கீழே வைக்க முடியல நடக்க முடியல ரத்த ஓட்ட முடியல கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நட முடியுது இதெல்லாம் எதை காமிக்குது அப்படின்னா சிறுநீரகம் பலவீனமாக இருக்குதுன்னு பொருள் பொருள் அதனால தான் யாருக்கு மூட்டு வலி அதிகமாக இருக்கும்னா யாருக்கு பிபி அதிகமாக இருக்கோ ஏன்னா அட்டின் சுழப்பை பாதிக்குது யாருக்கு ஹார்ட் மருந்து எடுத்துகிட்டு இருக்காங்களோ ஹார்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களோ ஆனால் கிட்னின்னு சொல்லிட்டு நான் அதுதான் வந்து உப்பு உப்புக்களாக மாறுதுன்னு சொன்னேன் யார் டயபெட்டிக் ட்ரீட்மெண்ட் இருக்காங்களோ இவங்களுக்கு தான் பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும் நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது எலும்புக்கு கிடையாது சிறுநீரகம் அப்போ சிறுநீரகத்துக்கு கொடுத்து அந்த முறையாக அந்த சிறுநீரையை வெளியேற்ற செய்யணும் அந்த நீர்ச்சத்தை முறையாக பிரித்து உடம்புக்கு அனுப்பக்கூடிய வேலை செய்யணும் சரி அப்போ இந்த சிறுநீரகத்துக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமானா அதுவும் முடியாது சிறுநீரகம் எந்த கண்ட்ரோல் இருக்குன்னா சளி நம்ம இருக்கு இல்லையா நம்ம நுரையீரல் இருக்கு இல்லைங்களா அந்த நுரையீரலை நம்ம சரி பண்ணாமல் சிறுநீரகத்தை சரி பண்ண முடியாது ஏன்னால் சிறுநீரகத்தில் இருக்கப்படக்கூடிய இந்த நீர் என்பது ஹச் டூ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ரெண்டு பங்கு ஆக்சிஜன் பங்கு அப்போ நாம் முறையாக சுவாசித்து அந்த சுவாசத்தை அதை தான் யோகா பயிற்சி நம்ம சொல்கிறோம் யோகாவில் எல்லா நோயும் குணப்படுத்த முடியும்னு காரணம் இதுதான் அடிப்படை அப்போ இந்த யோகா பயிற்சிகள் மூலியமாக இந்த மூச்சு பயிற்சியை நம்ம செய்ய செய்ய தான் சிறுநீரகத்தை நம்ம சரி பண்ண முடியும் சரிங்க இதற்கு நம்ம என்ன மாதிரியான வைத்திய முறை நம்ம கொடுக்குறோம் அதை வந்து எளிமையாக எல்லாராலையுமே எடுத்துக்கொள்ள முடியக்கூடிய ஒரு வைத்திய முறை தானா படிக்காத சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் கூட நம்மளுடைய அந்த வைத்திய முறையை எப்படி அழகாக பின்பற்ற முடியுங்க ஐயா அதாவது நான் இந்த வைத்திய முறைகள் வாழ்வியல் முறைகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்து இரவு ஏழு மணி வரைக்கும் நான் வந்து வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் அது இலவசமாக தான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் அது கலந்துக்கிறவங்க கலந்துக்கும்பொழுது முழுமையாக கொண்டு கொள்ள முடியும் ஆக்சுவலாக முதல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பதினான்கு நாட்கள் வகுப்பு ஆச்சு அப்புறம் அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி அஞ்சு நாள் பண்ணேன் இப்போ நாலு நாள் பண்ணேன் இப்போ ஒரு நாள் ஆகிட்டேன் ஏன்னா மக்கள் வந்து அப்படி ஃபாஸ்ட்டாக அப்படி போகணுன்னு நினைக்கிறாங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துட்ருக்கேன் அந்த வகுப்பில் கலந்துக்கும் போது முழுமையாக கற்றுக்கொள்ளலாம் ஆனால் இப்போ நீங்கள் கேட்குறதுனால நான் ஷார்ட்டாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது வயிற்றை தான் பார்க்கணும் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா விதமான வியாதிகளுக்கும் அடிப்படை வயிறு தான் அதுதான் மையப்பகுதியில் இருக்குது உடம்புடைய மையப்பகுதியில் இருக்குது ஒரு குழந்தை உருவாகும் பொழுது ஒரு குழந்தை உருவாகும் பொழுது முதல் உருவாக்கமே வந்து வயிறு தான் ஒரு செல் ரெண்டு செல்ல மாறுது ரெண்டு நாலாம் மாறுது நாலு எட்டாம் மாறுது அதற்கு பிறகு முதல்ல உருவாகிறது வயிறு தான் ஏன்னா அந்த வயிற்று தான் அந்த குழந்தைக்கு வேண்டிய அனைத்து சத்துக்களும் வந்து பிரிக்கப்படுகிறது தாய் மூலியமாக அந்த தாய் மூலியமாக சத்துக்கள் எப்படி போகுதுன்னா துப்பல் கொடி மூலமாக துப்புல்கொடி எங்கே இருக்குது வயிற்றுல தான் ஜாய்தான் அப்போது வயிறு தான் வந்து அடிப்படையாக இருக்கும் அப்போ இந்த வயிறு தான் நம்மளுடைய மையப்பகுதி இந்த வயிறு சரி பண்ணிட்டோம்னாவே உடம்புல எல்லா வியாதியும் சரியாயிரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை மறைக்கப்பட்ட உண்மை இதுதான் உண்மை நம்ம நேர்களுக்காக நான் வந்து எதையுமே நான் மறைக்க போறது அடிப்படையாக தான் இருக்கேன் நான் அப்போ என்னென்னா செரிமானத்தை முறைப்படுத்தணும் நல்லபடியாக வந்து மோஷன் போகணும் மோஷன் வந்து தங்கு தடையின்றி மோஷன் போக ஆரம்பிக்கணும் செரிமானத்தை முறைப்படுத்தணும் அதே போல் தூக்கத்தை வந்து முறைப்படுத்தி ஆகணும் தூக்கத்தை முறைப்படுத்தாமல் நமக்கு எந்த வியாதியும் சரி பண்ணிக்க முடியாது அட்லீஸ்ட் எட்டு ஒம்பது மணிக்காவது படுக்க ஆரம்பிக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா வந்து ஓய்வு கொடுக்கணும் உடம்புக்கு ஓய்வுனா தூங்கிறது கிடையாது இப்போ நீங்கள் உட்காந்துகிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஓய்வு எது தெரியுமா என்னச்சு நடக்கிறது செய்யக்கூடிய ஒரு நிலையிலிருந்து மாறுபடுவதுன்றது தான் ஓய்வு உங்களை நீங்கள் உங்களை நீங்கள் படுங்க அப்படிங்கிறது ஓய்வு கிடையாது உங்களுக்கு படுத்து தூக்கம் தான் வராது நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க எந்திரிச்சி நடக்கணும் இப்போ டிரைவர் சொல்லி ஓடிட்டே இருப்பார் அவர் வந்து போய் இறங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாருன்னா போதும் நான் நடக்கணும் அவ்வளோதான் நடந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து உட்காரணும் இவ்வளோதான் ஓய்வு அந்த ஓய்வு வந்து உடம்புக்கு வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் நாம அதே மாதிரி தாகம் தண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு கேட்கும் நம்ம கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சரி பண்ணோம்னாவே ஆனாங்க ஐயா நீங்க சொன்ன அந்த நாலு விஷயங்களுமே இப்ப வேறு விதமா மாறுபட்டு இருக்கு ஓய்வு கொடுக்க முடியாத ஒரு சூழல் உறக்கம்ன்றது மாதிரி இப்ப எல்லாம் நைட் ஷிஃப்ட் வேலை பாக்குறாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு பதில் கண்ட கண்டதெல்லாம் இப்ப வாங்கி எல்லாமே வந்து அருந்த ஆரம்பிச்சிட்டாங்க உணவும் நல்ல உணவு ஆரோக்கியமான உணவுன்றது மாதிரி துரித உணவகத்துக்கு எல்லாருமே இப்ப மாறி போய் தண்ணீர் பார்த்தீங்கன்னா அடிப்படையாக அனைத்து வியாதிகளுக்கும் தண்ணீர் தான் காரணம்னு சொன்னேன் இப்போ தண்ணியில் என்ன சொன்னாங்கன்னா தண்ணீர் வந்து ஜீரோ கலோரி அதில் வந்து சத்து இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த தண்ணியில் மினரல் வாட்டர் இருக்குது மினரல் வாட்டரில் வந்து நீங்கள் மீனை போட்டு பாருங்கள் மீன் செத்து போயிடும் நம்ம அதுதான் நல்ல தண்ணில் நினச்சி குடிச்சுட்ருக்கோம் நம்ம உண்டா இல்லைங்களா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டயர்டாக இருக்கீங்க ரொம்ப வழியே டயர்டாக இருக்குது ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு பாருங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ் வைங்க அப்போ தண்ணியில் தான் சத்தே இல்லையே அறிவுள் சொல்லுது அப்படியே எப்படி பிரிஸ்க்கு இருக்கோம்னா அதுதான் உயிராற்றல் நம்ம சொல்கிறோம் உயிர் சக்தியை நம்ம சொல்கிறோம் நான் புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ தண்ணீரை கொதிக்க வைத்து ஆற வச்சு குடிக்கிறோம் இல்லையா அப்போ என்ன நடக்குது அப்படின்னா கொதிக்க வைக்கும்போது ஆக்சிஜன் பிராணன்னு நம்ம சொல்கிறோம் அதில் இருக்கக்கூடிய பிராண சக்தி அது வெளியில் போயிடும் நீங்கள் கெமிக்கல் சார்ந்து பார்க்கும்போது ஆக்சிஜன் இருக்க மாதிரி தெரியும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய பிராண சக்தி எல்லாம் வெளியே போயிடும் அதனால தான் வந்து சுடு தண்ணி ஆற வச்சு செடிக்கு ஊற்றி பாருங்க செடி செத்து போயிடும் அது என்ன காரணம்னா அது பிராணசக்தி இல்லை அந்த பிராணசக்தி இல்லாத தண்ணீரை நம்ம குடிச்சிட்டே இருக்கிறதுனால தான் சிறுநீரகம் பாதிக்குது ஒன்றும் இல்லை ஒரு பேஷண்ட் வந்து வராங்க அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து உற்பத்தி ஆக மாட்டேது ஒரு குழந்த பதினாலு வயசு பாஞ்சு வயசு ஒன்று ஒரு இஸ்லாம் ஒரு பையன் குழந்தை ரத்தம் உற்பத்தியே கிடையாது அவங்க பார்க்காத ஹாஸ்பிட்டல் கிடையாது கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கில் குழந்தை நாலு வயசு குழந்தை இருந்து பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் மதுரை அவங்க அதுக்கப்புறம் ஈரோடு ட்ரீட்மெண்ட் வர சொல்லி ஒரு ஏழு நாள் தங்க வச்சு அது பொழுது எனக்கே அப்போ தான் புலப்பட்டது அது நிறைய பார்த்துட்டே இருக்க நம்ம ஏன்னா ஒவ்வொரு பேஷனுமும் நம்ம படிப்பு தான் நமக்கு அதுதான் ஆமாம் ஒவ்வொருத்தர் பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம படுத்து நம்ம கற்றுக்க முடியும் அப்போது நான் இவ்வளோ சொல்கிறேன் பேசுகிறேன் பட் டக்குன்னு எனக்கே தோணலை ஏன் வந்து ரத்தம் உற்பத்தியாக மாட்டேது என்ன காரணம் உற்ப எனக்கு எனக்கு தோணலை அப்புறம் ஒவ்வொரு விஷயமும் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது தான் மினரல் வாட்டர் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க குழந்தைய பிறந்ததுலேருந்து குளிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அந்த அறிவியல் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அப்படியே வந்துட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நிப்பாட்டை வச்சுட்டு நார்மல் தண்ணிக்கு மாத்தின இப்போ நார்மல் தண்ணியில் கூட போர் தண்ணி யூஸ் பண்ணுறோம் இல்லையா போர் தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது என்ன காரணம்னா ஆற்று தண்ணி கிணத்து தண்ணி அருவித்தண்ணி கடல் தண்ணி எல்லாம் குளிர்ச்சி போருங்கிறது கீழே வரதுனால அது சூடு அது அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ தேவையோ அதுக்கு ஏற்றவாறு கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு ஸோ அதனால் வந்து இது உள்ளுக்குள்ள இந்த அடிப்படையான விஷயங்கள் இது அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா நீ போர் தண்ணி குடி கொடுக்க சரி போர் தண்ணி வேண்டாம் மினரல் வாட்டர் வேண்டாம் நார்மல் ஆற்று தண்ணி எதுவுமே பண்ணாமல் குடிக்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை மட்டும்தான் மாற்றணும் அந்த குழந்தைக்கு வந்து பொட்டாசியம் லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும் ஜிங்க்கு வந்து லீக் ஆகிட்டே இருக்கும் காப்பர் இருக்கு இல்லையா காப்பர் வந்து நாலு புள்ளி மூணு ரெண்டு அந்த லெவலில் வந்து அவ்வளோ குறைஞ்சி போய் வந்து அந்த குழந்த குழந்தை இப்படி ஆகி போயிடுச்சு பட் நான் ஒன்றுமே பண்ணல தண்ணி வெறும் தண்ணீரை மட்டும்தான் மாற்றி கொடுத்தேன் இன்றைக்கி கூட வந்து ஒரு ஒரு மா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி மாதிரி போயிருந்தப்போ அந்த குழந்தைய கூட்டு வந்திருந்தாங்க அவ்வளோ நல்லாயிருக்கு அழகாக இருக்குது எந்த இதில் பார்த்தீங்கன்னா எந்த செலவு கிடையாது ஒன்றுமே கிடையாது அந்த டயக்னோஸ் நோய் எப்படி உருவாச்சு என்ன தப்பு பண்ணுறாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அப்போ இந்த நீருங்கிறது நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு நாம ஆனால் இந்த நீர் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தினுடைய முதல் படிக்கட்டே அங்கிருந்து தான் உருவாகுது நமக்கு நிச்சயமா உண்மையிலேயே இன்னைக்கு நான் உங்களுக்கு இடைமறித்து கேட்காததற்கு காரணம் என்ன அப்படின்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆயிரம் அதிசயங்களை எங்களுக்கே நீங்க புரிய வச்சிங்க அப்படின்னும் பொழுது அந்த வியப்புல தான் நான் வந்து அமர்ந்திருந்தேன் ஒரு மணி நேரம் சென்றதே தெரியலைங்க ஐயா இல்ல இந்த மூட்டுவழிக்கு மட்டும் ஒரு விஷயத்தை சொல்லி அதற்கான தீர்வோட நம்ம நிகழ்ச்சி அது மட்டும் பண்ணிடலாம் நம்ம அதாவது மூட்டுவழி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து உணவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இட்லி தோசை அதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு நிறைய காய்கறிகள் எடுத்துக்க ஆரம்பிக்கணும் காய்கறிகளில் குறிப்பாக பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா பீன்ஸ் வந்து கிட்னியை வந்து பலப்படுத்தும் சுரைக்காய் நீர் சத்து உள்ள உணவுகள் சுரைக்காய் சுரக்காயிலே குண்டு இருக்குது நீளமாக இருக்க சுரக்காக தான் நீளமாக பார்த்துட்டு இருப்பீங்க உண்மையான சுரக்காய் குண்டு சுரக்கா தான் அந்த குண்டு சுரக்கா வந்து கர்ப்பப்பை மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த சுரக்கா வந்து கர்ப்பப்பைக்கு வந்து பலத்தை கொடுக்கக்கூடியது ஒன்றும் இல்லை சுரக்காயை வந்து ரெகுலராக ஒரு மாதம் சாப்பிட்டாவே கர்ப்பப்பை பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இயற்கையாக குழந்தை பிறக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் நான் நீங்கள் குழந்தை பிறப்புக்கு வந்து அது சுரக்காய் வந்து அவ்வளோ சிறப்பு ஏன்னா கிட்னி சரி இல்லை அப்போ சுரக்காய் பாருங்கள் சொரங்க சொல்லுவாங்க என்னப்பா பேசிகிட்டு இருக்கேன் இல்லை சுரக்காய் உப்பு இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்வாங்க இல்லையா அப்படின்னா என்னென்னா சுரக்காய் சாப்பிட்டால் உடம்புல இருக்கக்கூடிய உப்பு வெளியே போயிடும் பிபி சரியாயிடும் அதுக்கு தான் அவர் சொன்னது அது அப்படி ஆமா நாலடிவில அது வேற மாதிரி மாத்திட்டோம் நம்ம இன்னொரு இது இருக்கு தக்காளி சாப்பிட்டா வந்து கிட்னில கல் வந்துடும் ஆமா தக்காளி சாப்பிடுறது இல்ல ஆனா உண்மையான வந்து மக்கள் சொன்னது நம்மளுடைய தாத்தா பாட்டி என்ன சொன்னாங்கன்னா தக்காளி சாப்பிட்டா கிட்னில இருக்கிற கல் வெளிய வந்துரும் தவறா புரிந்து கொண்டு நம்ம அதை தவிர்த்து கொண்டு இருக்கிறோம் நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் கிட்னில இருக்கிற கல்லு வெளிய வந்துரும் அதுக்கு தான் அப்படி சொன்னாங்க சரி விஷயத்துக்கு வரும் அப்போ பீன்ஸ் சுரைக்காய் அதே மாதிரி பாவக்காய் பீக்கங்காய் வெண்பூசணி அதே மாதிரி வந்து இந்த கோவக்காய் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த காய்கறிகளை மிக அதிக அளவு எடுத்துக்கணும் சமைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து நீங்கள் பா புடலங்காய் நம்ம சாப்பிடும்பொழுது தூக்கம் அவ்வளோ அழகாக வரும் இரவு நேரத்தில் வந்து புடலங்காயை கொஞ்சம் கட் பண்ணி ஒரு ஸ்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா வந்து அவ்வளோ அழகாக தூக்கம் வரும் ஸோ இந்த மாதிரி காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கொண்டாலே போதும் நாம் அடுத்த வாரம் வரும்பொழுது இந்த மூட்டு வலிக்கான இந்த காய்கறிகளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் மூட்டுவலி அப்படின்றது எப்படி எல்லாருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனையா இருக்கோ அதே மாதிரி முடி உதிர்வு அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது ஆண்களுக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கு அதற்கான தீர்வையும் அடுத்தடுத்த அடுத்த நிகழ்வுகளில் நம்ம நிச்சயமா பார்க்கலாம் இன்றைய துவக்கம் உண்மையிலேயே வாழ்க்கையில நம்ம மறந்த தொலைத்த மறைத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு மிக சிறந்த துவக்கமா இருக்கும் நாங்க நம்புறோம் ஐயா ரொம்ப நன்றி 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 வாழ்வியல் மருத்துவம் என்பதற்கான அர்த்தத்தை நிச்சயமாக இந்த கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சியின் மூலமாக இனி ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து உணர இருக்கின்றோம் அடுத்தடுத்த நிகழ்விற்கு தொடர்ந்து காத்திருங்கள் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்